அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் என்ன செய்ய போகிறது? ஸ்ட்ராபெரி வித் யங் கோகோனட் வாட்டர். இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது ஸ்ட்ராபெரி வித் யங் கோகோனட் வாட்டர். அந்த யூஸை தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் தேவை, அதிகம் தேவை இல்லை. ஸ்ட்ராபெரி, கொஞ்சம் ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கிறேன். மற்றது இந்த இளநீக்கின்னு எடுத்துருக்கிறேன். இது இந்த உள்ளுக்குள்ள தேங்காய் வழுக்கல் தேங்காய் சேர்ந்த இளநி, அதெல்லாம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அணிதம் எடுத்துருக்கிறேன். நாங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷான இளநி என்று சொன்னால் அதோட சேர்த்து வழக்கல் எல்லாம் போட்டிருந்தோம், எல்லாம் தேங்காய் எல்லாம் போட்டு செய்யக்கில் கூட டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் என்னென்ன செய்கிறோன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் யூஸ் செய்கிறதுக்கு முதல் இந்த ஸ்ட்ராபெரியை நாங்கள் முதல் சின்ன சின்னனாக வெட்டி எடுத்துக்கொள்வோம். ஸ்ட்ராபெரி தண்ணி பக்கம் இலையல் எல்லாத்தையும் வெட்டி போட்டு ரெண்டாக்கி போட்டு அதை சின்ன சின்ன துண்டு வளரும். ரெண்டு மூணு பீஸ் ஒவ்வொரு இதுகளையும் சின்ன சின்ன துண்டு வளர நான் வெட்டி எடுக்கிறேன். ஸ்ட்ராபெரியும் இனிப்பான ஸ்ட்ராபெரியாகவும் இருந்து ஃப்ரெஷ் கோகோனட் நேச்சுரல் கோகோனட் போட்டதுன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இங்கே வந்து தின்னா தான் நான் மட்டும் செய்கிற முடியாது, கொஞ்சம் டேஸ்ட் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நம்ம டைமில் இளநீர் வாரது வந்தாலும் அங்கே வேறு நாட்டில் கிடைக்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது, குறைவு இனிப்பு இல்லாமல் இதாக தான் இருக்கிறது. அதனால் நல்ல சின்ன குளிராக வச்சு குடித்தா இது நல்லா இருக்கும். இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி துண்டாக மட்டும்தான் வாய்க்கில் குடிக்கல, நல்ல ஸ்ட்ராபெரியும் இந்த இடத்துல நீர் தேங்காயிலும் வரையில வாய்க்கில் நல்லா இருக்கும் குடிக்க. ஜூஸுகள் வந்து சம்மர் வின்டர் ரெண்டு இல்லை இந்த நேரம் குடிக்கலாம் தானே. இந்த ஸ்ட்ராபெரி நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம், நல்லா சின்ன சின்னனாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இனி நாங்கள் இதை ஜூஸாக என்னண்டு கலந்து தண்டு காட்டுறேன். அதுக்கு முதல் நாங்கள் இப்போ இந்த கோகோனட் வாட்டரை இதுக்குள்ளே உடச்சி இந்த கப்புக்குள்ளே ஊற்றுறாங்க. இந்த வழுக்கத்தை கேலர்கள் இல்லை, கொஞ்சம் தான் சின்ன சின்னனாக கிடக்குது. தேங்காயில் கொஞ்சம் மிதான சொன்னால் கொஞ்சம் கூட கிடக்கும். அந்த தேங்காயும் ஸ்ட்ராபெரியும் கறிவுடையாக நல்லா இருக்கும். இளம் தேங்காய் வழுக்கல் தேங்காய் சேர்ந்தால் கோகோனட் வாட்டராக எடுத்தேன்னா இதையும் இந்த ஸ்ட்ராபெரியும் போட்டு நாங்கள் வெந்த யூஸை மேக் பண்ணுவோம். இளநி வந்து எப்போயுமே ஹெல்த்தியானது, ஆனால் இதை டின்னில் வர்றது நாங்கள் ஹெல்த்தியானு சொல்லே இல்லாது. எப்போயுமே குடிக்கலாம், சமர் வின்டர் எந்த டைமும் குடிக்கலாம். இப்போ அதால் நான் இப்போ இந்த கிண்ட யூஸ் உங்களுக்கு செய்து காட்டு. நாங்கள் இதுக்குள்ள கலந்து கொள்வோம். இப்போ நான் இதுக்குள்ள ஈஸியான ஒரு இதுதான் இந்த கிளாஸுக்குள்ள நான் வெட்டின இந்த சின்ன துண்டுகளாக வெட்டின ஸ்ட்ராபெரியை நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். அதோடையே நாங்கள் உடைச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன் இந்த இளநியும் இதுக்குள்ள கலந்துவோம். இதுக்குள்ளே நான் இந்த ஸ்ட்ராபெரியும் போட்டு இந்த இளநியும் கலந்து விட்டுருக்கிறேன். இப்பொழுது சுவையான ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்ட்ராபெரி வித் ஹெல்த்தியானது, ஈஸியாக செய்யக்கூடியது.
ஃப்ரெஷ் கோகோனட் வாட்டர்னு சொன்னால் இல்லை நீல செய்தால் இன்னும் கூட நல்லா ருசியாக இருக்கும். இன்னும் செய்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.